நடிகர் சிவகார்த்திகேயனோட மான் கராத்தே திரைப்படத்துல திருக்குறளை கொச்சப்படுத்தியிருக்கிறதா ஒரு அமைப்பினர் எதிர்ப்பு ஒன்று தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப செய்தி என்னன்னா, இந்த படத்திற்கு சமீபத்துல தான் வரி விலக்கு கொடுக்கப்பட்டது. இதுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு ஒன்றை ஒருவர் துவங்கியிருக்காரு. அதுல மான் கராத்தே என்பது தமிழ் பெயர் இல்லைன்னு, இந்த படத்துல குடிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெறுவதால அந்த படத்திற்கு வரி விலக்கு கொடுத்தது செல்லாதுன்னு அந்த குற்றச்சாட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் தனுஷோட தயாரிப்புல எதிர்நீச்சல் திரைப்படத்தோட இயக்குனர் செந்தில்குமார் டைரக்ஷன்ல நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்க டானா திரைப்படம் இப்பவே ஒரு தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு.